மானுடர் உலாவிடினும் வித்து உணவகங்களுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் எந்தெந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு வெங்கட சுப்பு அவர்களிடம் பேசலாம். திரு வெங்கட சுப்பு, இப்போ ஒரு குழந்தை இறந்திருக்கு, 40 அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் தலைமறைவாயிருக்கார். ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் தரப்பிலிருந்து நீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அவர்கள் இனிமேல் இது போன்று நடவடிக்கைகள் ஈடுபடாமல் இருக்க வேறு எங்கேயுமே அவங்க ஹோட்டல்ஸ் நடத்த முடியாம பண்றதுக்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறதா? அப்படி எந்த அதிகாரமும் இதுவரையும் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் இல்லை. ஆனால் எங்கள் கையில் இருப்பதெல்லாம் இது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. வந்து தவறு என்பது நிரூபிக்கப்பட்டால் ஹோட்டல் சங்கத்தில் இருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதை ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னால் சங்கத்தில் இருந்து உறுதியாக நீக்கப்படுவார்கள். ரெண்டாவது, இதை ஒன்னா பார்க்கணும், இது ஒரு ஆக்சிடென்ட். இது வந்து அவர் கிட்டத்தட்ட 30 அதே தொழில பண்ணிட்டு வர்றாரு. இவ்வளவு நாளும் சிறப்பாக தான் இருந்தது. இந்த ஒரு தடவை ஒரு விபத்து ஏற்பட்டு தலைமறைவாக இல்லை, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நான் படித்த செய்தி. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய மாஸ்டரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தெரிந்த தகவல். ரெண்டாவது, இன்னொன்னு, அன்பு நண்பர் பேசும்போது சொன்னாரு, நம்முடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து கேரளா மாதிரி ஆக்டிவா இல்லைன்ட்டு. ஒன்னே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கேரளாவில் நம்ம அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்ல. ஹோட்டல்களும் மற்ற உணவுகளும் இன்னும் மோசமான சூழ்நிலை இருப்பதால் அங்கு அதிகமாக அவர்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிலே மிக சிறப்பாக ஹோட்டல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுகாதாரமாக இருப்பதனால் அதிகாரிகளுக்கு அதிக வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனா லேப பத்தி பேசினாங்க. லேபுக்கு வந்து தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம் தனியாக அந்த அக்ரடேஷன், என்ஏபிஎல் அக்ரடேஷன் பெற்ற லெபரட்டரி மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபுட் ஸ்டாம்ப்ல நாங்களா அனுப்பிச்சு பீரியாடிக்கலா செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்பது வரையும் நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தண்ணீர் சாக்கடையிலிருந்து வருகிற தண்ணீரை கழுவுகிறோம் என்று. அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் கற்பனையில் இருக்கலாமே தவிர, இன்றைக்கு பொறுத்தவரை எல்லா ஹோட்டல்களிலுமே ஆர்ஓ பிளான்ட் மாட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான தண்ணீர் தான் பாத்திரங்கள் கழுவுவதில் இருந்து மற்ற இறைச்சிகளை கழுவுவதற்கும் உபயோகிக்கப்படுகிறது. அந்த வசதி இல்லாதவர்கள்லாம் பபுள் டாப் என்கின்ற தண்ணீரை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்க என்ன பண்ணணும், அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷனை விட்டுட்டு அப்ரிசியேஷன் என்றதுல நம்முடைய அரசும் இறங்கி இருக்கிறது. அதாவது ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஹைஜீனிக் ரேட்டிங் என்று 5-4 என்று ஒவ்வொரு உணவகங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரேட்டிங் கொடுக்கும் போது அந்த ஹோட்டலுடைய சுகாதார நிலைமை, அவர்களுடைய உபயோகிக்கிற தண்ணீர், அந்த தண்ணீருடைய பரிசோதிக்கப்பட்ட ரிப்போர்ட், ஒரு 3 சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹோட்டல் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு ஊரிலும் எவ்வளவு பேருக்கு இப்போ அந்த அவார்டு கிடைக்கிறது என்றால் நாங்கள் மோட்டிவேட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். அரசாங்கமும் அந்த அவார்டு பெற்றவர்களை பாராட்டுகின்ற முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த பிந்தங்கிய நிலைமையில் இல்லை. இன்னொன்று சொன்னாங்க, ஆயிலை பற்றி சொன்னாங்க. ஆயில் வந்து இப்போ தமிழகத்திலும் அதற்கு முன்னோடியாக இந்த ஆயிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து ஹோட்டல் உரிமையாளர்களுடன் கலந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் போனால் அடுப்பை எரிப்பதற்கும் இந்த சென்ட்ரிங் மெட்டீரியல் செலவு உபயோகிப்பதை தவிர உணவகங்களுக்கு விற்கக்கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த மாதிரி எந்த ஹோட்டல்ல இருந்தோ இந்த சாதாரண உணவகங்களுக்கு இந்த ஆயிலை விற்பது இல்லை என்ற ஒரு முடிவை நாங்களே எடுத்திருக்கிறோம். அரசாங்கமும் இப்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் செல்ல வேண்டும். டீஹைட்ரேஷன் இருந்தா அவங்க இமிடியட்டா தண்ணியும் உப்பும் புளியும் கலந்த தண்ணீரை கொடுத்து அந்த குழந்தையை டீஹைட்ரேஷன் ஆகாமல் காப்பாற்ற வேண்டும். இந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா டாக்டர் சரியா சொன்னாங்க, ஃபுட் பாய்சன் வந்த உடனே ஒருவர் உடனடியாக இறப்பது இல்லை என்று. ஏன்னா நம்ம பாடி நிறைய ரியாக்ட் பண்ணோம், அதை பூரா முதல்ல நம்ம காப்பாற்றக்கூடிய முயற்சியை எடுத்து அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல நம்ம ஸ்டெப் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, செலெக்ஷன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். நம்முடைய இம்யூன் பவர் என்ன நமக்கு தெரியணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவகங்களையும் தேடி சென்று சாப்பிட வேண்டும். கண்டிப்பா நம்ம அதை தேர்ந்தெடுப்பதிலும் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய இம்யூன் பவருக்கு தகுந்த மாதிரி அந்த தரமான ஹோட்டல்களை தேர்ந்தெடுத்து அங்கு செல்ல வேண்டும். குறிப்பாக குழந்தைகளை அழைத்து செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை நம்மும் ஃபாலோ பண்ணும். ரைட்,
திரு சோமசுந்தரம், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியுமா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னா அவங்க அவர் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த கேஸ் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்குன்னு தனியாக அவர் வக்கீல் அமர்த்தணுமா, இல்லை இதுக்கு என்ன செலவாகும், அது எப்படி ப்ராசஸ், எப்படி இதுக்கான விஷயங்களுக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நீதி பெற முடியுமா? நிச்சயமாக முடியும் சார். நுகர்வோருங்கிற முறையில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, சாப்பிட்ட பொருள்லேயோ சர்வீஸ்லேயோ மேனுஃபேக்சரில் இருந்தால் நிச்சயமாக கன்சியூமர் ஃபாரத்துக்கு போகலாம். இப்போ முன்ன எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஆரணியில் அஃபெக்ட் ஆகிருக்காருன்னா அவர் திருவண்ணாமலை கன்சியூமர் ஃபாரத்துக்கு தான் போக முடியும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் ஆரணியில் சாப்பிட்டுட்டு பெங்களூர் போயிடுறாரு, இல்லை அவர் ஹைதராபாத் போயிடுறாருன்னா அவர் ஹைதராபாத்லேருந்தே கேஸை ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் இப்போ சாம்பிள் இருக்கணும், சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ண கொடுக்கணும். இந்த மாதிரி கன்சியூமர் சாம்பிளை வந்து லேபில் கொடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபீஸும் கம்மி. மற்ற ப்ரைவேட் லேப்லைனா 3000-4000 ஆகும், ஆனால் கவர்மெண்ட் லேப்லாம் 500 அந்த மாதிரி தான், ஒரு மினிமம் ரேட் தான் வச்சுருக்காங்க, 500-1500 அந்த பேராமீட்டர்ஸை பொறுத்து அந்த மாதிரி பண்ணலாம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து வக்கீல் தேவையில்லை, 90 நாளில் தீர்வு கிடைக்கும். ஆனால் கேசஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ரெண்டாவது அங்கே மெம்பர்ஸ் வந்து 3 பேர் இருக்கணும், ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அந்த மாதிரி 3-tier ஃபார்மில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷனல் லெவலில் இருக்குது. இதுக்கு வந்து எப்படின்னா, நம்ம வக்கீல் இல்லை, ஃபீஸும் 200 தான் கட்டணும், நீங்கள் வெறும் ஆன்லைன் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா போதும். அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் கன்சர்ன் பர்சனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்களோ, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முதல்ல ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கு உண்டான பதிலை பெற்றுட்டு தான் நீங்கள் கன்சியூமர் ஃபாரத்துக்கு போக முடியும். போகிறபோது வந்து பணம் கம்மி, வக்கீல் தேவையில்லை, ரெண்டாவது வந்து நீங்கள் கூடி சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும், நீங்களே வாதாடலாம். இதில் வந்து என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களோட கோர்ட்டுக்கு உண்டான செலவு ஒரு தொகை கொடுத்துட்றாங்க, அடுத்த பதிரியாக வந்து உங்களோட மன உளைச்சலுக்காக ஒரு தொகை 50,000-1,00,000 அந்த மாதிரி, அது கேஸை பொறுத்து இருக்குது. இப்போ உடல் உபாதை ஆகி ஒரு வியாதி வந்திருக்குன்னா அதுக்கு அதிகமான தொகை கிடைக்கும். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பொருள் அந்த அமௌண்ட்டு லாஸ் அமௌண்ட்டு கிடைக்கும், அதுக்கு உண்டான வட்டியும் கிடைக்கும். இந்த மாதிரி 4 வகையில் தீர்வு கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் அக்சஸபிளாக இருக்குது. ஈவன் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதில் ஒரு மிஸ்லீடிங்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருதுன்னா அதுவும் வாங்கலாம். இப்போ ப்ராடக்ட் சேஃப்டிக்குன்னு தனியாக ஒரு அத்தாரிட்டியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க லேட்டஸ்ட் ஆக்ட் படி. ஓகே சார், உணவகங்களுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் எந்தெந்த விஷயங்களில் கருத்தில் கொள்ள வேண்டும், எவற்றெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது நாம் விவாதித்தோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.